ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, எக் ஹேண்ட்லிங் செய்யறது எப்படி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக் ஹேண்ட்லிங் செய்யறதுக்கு ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கலாங்க. நீங்கள் எடுத்த மொபைல் ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எக் ஹேண்ட்லிங் செய்யறதுக்கு நம்ம இருக்க வேண்டிய ரூம் டார்க்காக இருக்கணுங்க, அதனால் லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கோழி எடுத்து வெளியே விட்டுட்டு எக் ஹேண்ட்லிங் செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ நான் கோழி எடுத்து வெளியே விட்டுடுங்க, லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எக் ஹேண்ட்லிங் செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இங்கே பார்த்தீங்களாங்க, இந்த முட்டையில் நடுவில் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. தெரியுதுங்களா கோழியோட தலை? தெரியுதுங்களா? இந்த மாதிரி இவ்வளோ டார்க்காகவோ இல்லை நரம்புகள் மாதிரி தெரிஞ்சதுன்னா அதுக்குள்ளே கரு இருக்குன்னு எடுத்தோங்க. இப்போ நான் அடுத்த முட்டை எடுத்து பார்க்குறேன். தெரியுதுங்களாங்க, மேலே கூட டார்க் ஆயிடுச்சு, கீழே கொஞ்சம் நரம்புகள் மாதிரி தெரியுதுங்களாங்க. இப்படி இருக்கிற முட்டைங்கள்லாம் கரு கூர்ண முட்டைங்க. இப்போ இந்த முட்டையை பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே குண்ட்வால்ஸ் பல்ப் மாதிரி இருக்குங்களா? இந்த மாதிரி ப்ரைட்டாக இருக்கிற முட்டைங்கள்லாம் கரு வளர்ச்சி இல்லாத முட்டைங்க அர்த்தம். இப்போ இந்த முட்டையை பார்க்கலாம். தெரியுதுங்களா சைடில் நரம்புகள் ஓடின மாதிரி? தெரியுதுங்களா இந்த மாதிரி முட்டைங்கள்லாம் கரு இருக்குங்கிற அர்த்தம். பாருங்கள், உள்ளே இருக்கிற சிக்கோட வாய் கூட திறக்கிற மாதிரி தெரியுது. கேமராவில் தெரியுதான்னு தெரியல, இங்கேருந்து பார்த்தாலும் தெரியுதுங்க. அடுத்த முட்டையை பார்க்கலாம். இதுலேயும் கரு கூடியிருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த முட்டையில் கரு கூடலை, ஃபுல்லாக ஷைனிங்காக இருக்குது. பாருங்கள், ப்ரைட்டாக இருக்குது, எந்த விதமான நரம்புகளோ இல்லை டார்க்னஸ்ஸோ எதுவுமே இல்லை. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கரு கூடாத முட்டைங்க. இப்போ நம்ம கரு கூடாத முட்டை எடுக்கிறதுனால கோழிக்கு முட்டைங்களை நல்லா பாதுகாக்கிற ஸ்பேஸ் கிடைக்குங்க. தேவையில்லாத முட்டையை எடுத்ததுனால கரு இருக்கிற முட்டைங்களுக்கெல்லாம் நல்லா ஹீட் போய் அது சீக்கிரம் நல்லா பொரிக்குங்க. அவ்வளோதாங்க எக் ஹேண்ட்லிங். என் வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோஸ்.